ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்குற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பயிர் வகைகள், கீரை மற்றும் சில பொருட்களை வந்து நம்ம இதில் வந்து பயிரிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சொல்லிட்டு, இதில் வந்து ஒரு 3 to 5 வகையான கீரைகள், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாற்று, தக்காளி செடி, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அவரையிலே 2 வெரைட்டிஸ் இருக்குது, கொடி அவரை, செடி அவரை. ஸோ இங்கே 2 வெரைட்டியுமே இருக்குது. இப்போ பயிரிட்டுருக்கிறது வந்து ஆனால் செடி அவரை. ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கொடி அவரையும் இருக்குது. ஸோ நான் அதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு அப்புறமா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்க 5 க்ரோம் பேக் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம், வெண்டைக்காய் விதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செடி அவரை போட்டிருக்கோம். மீதி 3 க்ரோம் பேக் வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இதில் இருக்க இது, அதாவது அந்த ட்ரே இருக்குல்ல, ஸோ அந்த பிளாக் கலர் அந்த ட்ரேவில் வந்து கத்திரிக்காய் நாற்று, அதுக்கப்புறம் வந்து மிளகா நாற்று, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம நட போகிறோம். நானே கேமராமேனும் நடுவில் பேசிக்கிட்டோம், ஸோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதனால தான் அந்த வீடியோ அப்படி இருக்குது. ஸோ நான் அந்த சவுண்டை வந்து கம்மி பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இந்த பெரிய பெரிய ரவுண்டு பேக்கில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து கீரை. அதில் வந்து நம்ம எதுக்காக முள் போட்டு வச்சுருக்கோன்னா, பூனை வந்து அந்த செடியில் படுத்து செடி வந்து வீணாகுது. ஸோ அதனால தான் அது படுக்கக்கூடாதுன்னு நம்ம முள் போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து என்னென்ன கீரை அப்படி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து தண்டுக்கீரை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சிறுக்கீரை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மண்டக்காளி கீரை போட்டிருக்கோம் அப்படி சொன்னாங்க. பட் ஆனால் அது விதையில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம இதை அறுவடை பண்ணும்போது என்னென்ன கீரை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்னும் நான் கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 5 வெரைட்டிஸான கீரை இருக்குது. ஸோ இது பயிர் போட்டு இது எல்லாமே வளர்ந்துருச்சு, அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த தக்காளி அந்த கத்திரிக்காய் நாற்றுலாம் கூட அழகாக வளர்ந்துருக்கு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து வளர்ந்த உடனே மீதி அந்த காலியாக இருக்க 3 க்ரோம் பேக்லேயும் வந்து நம்ம நடுவு செஞ்சிடணும். இங்கே பாருங்கள், இந்த காலியாக இருக்கல இந்த க்ரோம் பேக்கு, இதுக்குள்ளே வந்து நம்ம அதெல்லாம் நடுவு செஞ்சிடணும். ஸோ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் அவரை விதை வந்திருக்கு பார்த்திங்களா, இது வந்து இப்போ தான் வளருது. இது வந்து செடி அவரை அப்படின்னு சொல்லி, இதில் வந்து வெண்டைக்காய் செடி, இதுவும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்தது அந்த 3 பேகும் காலி தான், நம்ம அதுக்கப்புறம் தான் நடவு செய்ய போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து மருதாணி செடி மேலே கொடி அவரை ஏற்றி விட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு குண்டு மல்லி செடி இருக்குது, அதில் ஒரு பூவும் இருக்கு. நம்ம போட்டிருக்கிறது இப்போ போட்டிருக்கிறது வந்து மருதாணி செடி மேலே ஏறது தான் கொடி அவரை. இதில் ரெண்டு பாருங்கள், இன்னும் மேலே என் பின்னாடி பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக 5 மல்லி செடி. ஸோ நான் இதே தான் சுற்றி சுற்றி பார்க்க காட்டுறேன் உங்ககிட்ட, இதே தான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டன் ஆல் மோடில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை வந்து சீக்கிரமாக வந்து இது வளர்ந்துடும். இது வந்து எவ்வளோ நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா, கீரை வந்து 25 நாளிலே வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ பயிர் வந்து 30 to 35 நாட்கள் அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த டைமில் அறுவடை பண்ணிடலாம். இது வந்து நான் அறுவடை பண்ணும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு மேலே இருக்குது பாருங்கள், அது இதுதான் வந்து கொடி அவரை. நம்ம செடி அவரை பார்த்தோம், இது வந்து கொடி அவரை, இது வந்து கொடியாக தான் வளரும். ஸோ இந்த நுனி தான் வந்து மேலே வந்து சுற்றிட்டு ஏறும். ஸோ அதனால் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.